நிறையா நாளாக மைண்டில் ஒரு டவுட் இருக்கு. இங்கிலீஷில் ஒரு சின்ன வார்த்தை, நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை, ஆன்டி நேஷனல். ஆனால் அதோட மீனிங் என்னன்னு கேட்டால் எவனுக்குமே தெரியல. ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவருக்கு தெரிய சான்ஸ் இருக்கு. ஆனால் அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். 1996 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்போட செமிஃபைனல், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, ஈடன் கார்டன்ஸ். ஸ்ரீலங்கா 251 அடிச்சு நம்ம பேட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் சடனாக அவ்வளோதான், டப்பு டப்புன்னு பாக்கி விக்கெட்டும் விழாமிச்சுது. இதை பார்த்து மேட்ச் போயிட்டு இருக்கும் போதே க்ரௌடில் நம்ம ஜனங்க கையில் கிடைக்கிற பாட்டில்ஸ், கேன்ஸ், பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் ஸ்டேடியத்துக்குள்ளே தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. இது பத்தாதுன்னு ஒரு ஸ்டாண்டை லிட்டலாக கொளுத்தி போட்டுட்டாங்க. மேட்ச் ரெஃபரி மேட்ச் அபேண்டன் பண்ணி ஸ்ரீலங்காவை வினரா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி அ டீம் ஒன் பிகாஸ் ஆஃப் க்ரௌட் டிஸ்டர்பன்ஸ். இது பேர் தான் நேஷனலிசம் இல்லை. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு 2018 ஃபீஃபா வேர்ல்ட் கப். சில பேர் ஸ்பெயின் சப்போர்ட் பண்ணாங்க, சில பேர் அர்ஜென்டினா, சில பேர் ஃப்ரான்ஸ். ஆனால் ஜப்பானுக்கு மட்டும் ஒரு வேற மாதிரி சப்போர்ட் இருந்தது. ஜப்பான் விளையாடுற ஒவ்வொரு மேட்சுக்கு அப்புறம் ஜப்பான் ஃபேன்ஸ் ஃபுல் ஸ்டேடியம் கிளீன் பண்ணாங்க. ஏன் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் பெல்ஜியம் கிட்ட தோத்தக்கப்புறம் கூட அந்த பழக்கம் மாறல. இப்போ இதில் எது நேஷனலிசம், யார் ஆன்டி நேஷனல்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் கம்பேர் பண்ணுறியா? ஏன் பண்ணா எரியுதா? அதெல்லாம் 96ல நடந்தது, ஏன் இத்தனை வருஷத்துல எதுவுமே மாறலையா? காலம் மாறி போச்சு, டெக்னாலஜி மாறி போச்சு, ஆனா நம்ம அப்படியே தான இருக்கோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்பிரிக்க கண்ட்ரிஸ் கூட நம்ம கண்ட்ரி எவ்வளவு பெட்டர்னு தெரியுமா? ஓ சாரி சாரி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். செனகால்னு ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இருக்கு, அவங்களும் ஜப்பான் ஃபேன்ஸ் மாதிரியே ஒவ்வொரு மேட்ச்க்கு அப்புறம் ஃபுல் ஸ்டேடியம் கிளீன் பண்ணாங்க. பாத்தீங்களா? எல்லாம் கவர்மெண்டோட தப்பு. ஓ, எல்லாம் கவர்மெண்டோட தப்பு இல்ல? ஆசிட் ஊத்துறதும் ரேப் பண்ணுறதும் நம்ம தான், ஆனால் கவர்மெண்ட் தான் சேஃப்டி தரலன்னு சொல்லுவோம். கவர் கவராக வாங்கி அதை குப்பை தொட்டியில் போடுறதுக்கு கூட நமக்கு வக்கில்ல, ஆனால் கவர்மெண்ட் தான் கிளீன் பண்ணலன்னு சொல்லுவோம். ஃபேமிலியோட டிவி பார்த்துட்டு இருக்கும்போது காண்டம் விளம்பரம் வந்தால் சேனல் சேஞ்ச் பண்ணுறோம், ஆனால் அதே ஃபேமிலியாக பெருசாகிட்டே போகிறோம். கவர்மெண்ட்டு கிராமத்தில் டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்தும் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கணும், ஏன்னா கௌரவம் ஜாதின்னு சொல்லி அதை நமக்கு கிளீன் பண்ண கூட வக்கில்ல. கக்கூஸில் கூட காஸ்ட்டை பார்த்துட்டு வெளியில் போய் போகிறது தான் நமக்கு கௌரவம். ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் தியேட்டரில் நேஷனல் ஆந்தம் எந்திரிச்சு நிற்கலன்னா ஆன்டி நேஷனல்னு சொல்கிறோம். பையனும் பையனும் இல்லை பொண்ணும் பொண்ணும் லவ் பண்ணால் அகேன்ஸ்ட் த கல்ச்சர்னு சொல்கிறோம். ப்ரொட்டஸ்ட்டில் வந்து நிற்கலன்னா ஆன்டி தமிழ்ன்னு சொல்கிறோம். ஏன், ஒரு பிளேட் சில்லி பீஃப் சாப்பிட்டா கூட இந்த நாட்டில் பிரச்சனை தான். 130 கோடி ஜனம் இருக்கிற நாட்டில் இவ்வளோ வேறுபாடு, இவ்வளோ பிரச்சனை, ஜாதி, மதம், பாஷை, ஊர், ஒவ்வொரு வேறுபாடை தப்பாக யூஸ் பண்ணி நேஷனலிசம்ங்கிற பேரில் நாட்டை அசிங்கப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த நேஷனலிசம் ஆக்சுவலி என்னன்னு கேட்டால் இன்னும் எவனுக்குமே அர்த்தம் தெரியல. ஓகே சார், தேங்க் யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் யுவர் டைம். வாட் இஸ் திஸ் திங் கால்ட் நேஷனலிசம் சார்? வாட் டஸ் இட் மீன்? நேஷனலிசம்னா நாட் இன்க்ளூடிங் பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் வந்த விஷயம். தவறு திடீர்னு எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்றோம் பாகிஸ்தான் பிடிக்காது, அது என்ன எல்லாம் எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. ரெண்டும் ஒன்று தான், அது அவங்க அந்த உணவு அந்த பழக்கம் தொப்பி வேறு மாதிரி போட்டுக்கிறாங்க, சாமி வேறு சாமி கும்பிட்றாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க, என்ன மாதிரி ஆட்களை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாமி கும்பிட்றவங்க ஏன் அதை தடுக்கிறீங்கிறது தான் புரியல. ஒரு மதத்தின் பெயரை சொல்லி ரெண்டு பேரும் புரிஞ்சிருக்கோம். என்னை பொறுத்தவரையிலும் வேடந்தாங்கல் பரவிக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போகிறது தான், பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கோமேங்கிறது தான் எனக்கு வருத்தமே. ஆனால் நம்ம ஆப்பிரிக்க தாயில் மடியில் பிறந்த பிள்ளைகள் இங்கே தமிழகத்தில் தமிழ் பேசி கொண்டிருக்கிறோம். ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆதி தாய் வந்து நம்ம தாய்ங்கிறத ஒத்துக்கிட்டோன்னா அப்புறம் ஒபாமா தாயும் என் தாயும் ஒன்று தான். ஸோ இது எனக்கு புரியாத ஒரு விளையாட்டு. இது நேஷனலிசம்ங்கிறது வந்து நம்மளாக உருவாக்கின ஒரு இடம் தான், கொண்டாட வேண்டிய இது வந்து உலகம், மனிதம், மனிதம் தான் ஒரு கொடியாக பறக்கணும். அது அந்த 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 நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது என் வாழ்நாள் நடக்குமா தெரியல. அதாங்க இந்த நேஷனலிசம், ஆன்டி நேஷனல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸையும் இமோஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விடுற ஒரு பீலா. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸை கொஞ்சம் மறந்துட்டு சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இப்பப்போ ஹெல்ப் பண்ணிவிட்டு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனால் போதும், நாடு முன்னேறும், நம்மளும் முன்னேறும். பிகாஸ் மோர் தென் பீயிங் தமிழன் ஆர் பீயிங் இந்தியன்,
The most important thing is being human.